கைஸ், வெல்கம் டு சாமுட்டியின் பிசி. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ஜென்ரலான டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோங்க. லெசன்ஸ் எதுவும் பார்க்கல. நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நிறைய நம்ம போட்டிருப்போம். அதுக்கான எங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அதாவது எல்லா ஜிகேவும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 லெசன்ஸ், ஓகேங்களா? 13 லெசன்ஸ்க்கு கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ வந்திருக்குன்னா 1915 கொஷின்ஸ், ஓகேங்களா? நியர்பை வந்து 2000 கொஷின்ஸ் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு, ஏன்னா இன்னும் வந்து 3 மந்த்ஸ் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான், ஓகேங்களா? 10th மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இந்த 11th 12th வந்து அதிகமாக கவர் ஆயிருக்காது. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இதையாவது வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு அர்ஜென்ட்டாக நான் இது வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? 10th வந்து மேக்ஸிமம் 10th 8 லெசன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய எல்லா லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா என்ன 100 கொஷின் தான் இருக்கு, 57 தான் இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஒரு கொஷின்லேயே வந்து மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் வர மாதிரி சப் இது போட்டு தான் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதையும் தாண்டி பாருங்க, மானுட புவியெல்லாம் வந்து 270 கொஷின்ஸ், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளும் அது, இது ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப பெரிய லெசன்ஸ் தான். இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே வந்து ஒரு 500க்கு மேலே வந்துருச்சு, பார்த்தீங்களா? 500க்கு மேலே வந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சிங்கனாவே கூட வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா வித் ஆன்சர் அண்ட் வித்தவுட் ஆன்சர், ஓகேங்களா? அதாவது ஒரு பிடிஎஃப் வந்து ஆன்சர் ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 6th இருக்குன்னு வச்சுக்கோ, சாரி 6th லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நீங்கள் வந்து தொடக்கால நிகழ்ச்சிகள், ஓகேங்களா? இதில் வந்து கொஷின் வித் ஆன்சர் ரெண்டுமே இருக்கும். ஆன்சர் வந்து வேறு கலரில் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இதே வந்து நீங்கள் இதை படிச்சு முடியும். இப்போ ஒரு லெசன், இந்த 6th லெசன் படிச்சிட்டிங்க, எனக்கு வந்து நான் இதை இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும்னா இதையே வந்து அந்த ஆன்சர் மட்டும் எடுத்துகிட்டு டேஷ் போட்டு உங்களுக்கு வந்து வித்தவுட் ஆன்சராக வந்து நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ரெண்டு பிடிஎஃப்மே இருக்குது, ஓகேங்களா? இந்த 13 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா வித் ஆன்சரோடைய 13 பிடிஎஃபும் வித்தவுட் ஆன்சரோடைய 13 பிடிஎஃப், ஓகேங்களா? மொத்தம் வந்து 26 பிடிஎஃபாக வந்து கொடுப்பேன், ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் ஒவ்வொன்றும் படித்து முடிச்சுட்டு ஓ இதுக்கு இது ஆன்சர், ஒருவேளை ஞாபகம் வரலன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வித் ஆன்சரில் இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஷின் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட்டில் லைன் பை லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரிக்குனா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபிக்குனா ஜாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அதாவது லெசன் 6, 7, 8, 9, 10, அதே மாதிரி ஜாகிரபியில் 6th லெசன், 7th லெசன், அப்புறம் இந்திய அரசியலமைப்பில் இந்தியன் பாலிட்டி, ஓகேங்களா? லெசன் 1 இது எல்லாமே இருக்கு. 11th டாபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா குப்தர்கள் லெசன் 7, பாமினி விஜயநகர அரசுகள் வந்து லெசன் 12, முகலாய பெருசு லெசன் 14, தமிழ்நாடு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்ல 11th 7th, ஓகேங்களா? இது 11th வந்து ஒரு 5 லெசன் இவ்வளவுதான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? சோ இது வந்து ஈச் வந்து 15 ரூபீஸ், ஓகேங்களா? க்வெஸ்சன் ஏன்னா ரொம்ப ரொம்ப லோவாக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இது டோட்டலாக வந்து ஒரு இது எவ்வளோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா 200க்கு, ஓகேங்களா? இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் அதோட இதோட என்ன கொடுக்குறோன்னா மைண்ட் மேப் வித் ஷார்ட் நோட்ஸ். இதுவும் வந்து நம்ம சேனலில் நிறைய டைம் வந்து நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக படிக்கலாம் மைண்ட் மேப்பு, அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸோட இதுவும் வந்து ஒரு 10 லெசன்ஸ்க்கு இருக்குது, ஓகேங்களா? இது எல்லாமே அவசரம் அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு நான் இதை வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? இதில் வந்து இந்த லெசன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஷார்ட் நோட்ஸ் அதே மாதிரி மைண்ட் மேப்போட வந்து இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 8610606550, அப்படி இல்லைனாலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுன்னா டைரெக்டாகவே வந்து வாட்ஸ்அப்புக்கு உங்களை வந்து ஆட் பண்ணிக்கும், ஓகேங்களா? இது வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் மெட்டீரியல் அப்படின்னாவே நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவோம், ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் ஜிகே 200 ருபீஸ், ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா ஃபுல் மெட்டீரியல்ஸ் இதுனாச்சும் வந்து நம்ம அதிகமாக ரெடி பண்ண முடியல, ஓகேங்களா? ஆனால் டிஎன்பிஎஸ்சி தமிழ் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, பள்ளி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், சான்றோர்களும் தமிழ் தொண்டும், 6th to 12th கொஷின்ஸு, இது எல்லாமே சேர்ந்து, ஓகேங்களா? எல்லாமே இப்போ வந்து நிறைய வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதவங்க இந்த இது வந்து, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு வந்து சாம்பிள் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலே நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. இதே வந்து ஜிகே மட்டும்தான் வந்து நான் குறிப்பிட்ட டாபிக்ஸ் இங்கே இண்டெக்ஸில் கொடுத்தேன் இல்லைங்களா, அது
அது மட்டும் தான் வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு தமிழ் மட்டும் எனக்கு வேண்டும், ஜிகே வேணாம் அப்படின்னா தமிழ் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னா, ஓகேங்களா, தமிழ் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னா 199 ரூபீஸ், ஓகேங்களா, ஜிகே மட்டும் வேணும்னா 200 ரூபீஸ், ஓகேங்களா. இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 399 கொடுத்து இது எல்லாமே வாங்கிக்கலாம், ஓகேங்களா. இது ஜிகே பாருங்கள், கொஷின்ஸ் இந்த 13 லெசனுக்கு லைன் பை லைன் கிட்டத்தட்ட 2000 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 10 லெசனுக்கு வந்து மைண்ட் மேப் வித் ஷார்ட் நோட்ஸ், ஓகேங்களா. இதில் பாருங்கள் 10th ஜியாகிரஃபி, ஓகேங்களா, லெசன் 7. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். லெசன் 7ல் கிட்டத்தட்ட 270 கொஷின்ஸ் இருக்குங்களா. இந்த மாதிரி வித்து இதில் வந்து வித் பிடிஎஃப் வித்து ஆன்சர் பிடிஎஃப். ஸோ கொஷின் இருக்கும், புவியில் காணப்படும் வளங்களில் மிகச்சிறந்த வளம் மனித வளம், இதோட ஆன்சர் இருக்கும், ஓகேங்களா. இதே வித்தவுட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நீங்கள் அதை படிச்சுட்டு இதில் கூட நீங்கள் வந்து ஆன்சர் நீங்கள் வந்து டிக்டேட் பண்ணிக்கலாம். புவியில் காணப்படும் வளங்களில் சிறந்த வளம் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் போடும். ஸோ ஒவ்வொன்றத்துக்குமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பிடிஎஃபாக வந்து கொடுப்போம், ஓகேங்களா. உங்களுக்கு ஒருவேளை இது வந்து ஞாபகம் வரலனாலும் இந்த வித்தவுட் ஆன்சரில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அதே மாதிரி மைண்ட் மேப் வித் ஷார்ட் நோட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தமிழ்நாடு மானுட புவியில் ரிட்டனாக தான் இருக்கும், ஓகேங்களா. மானுட புவியெல்லாம் என்ன, இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வருது, இதை எப்படிலாம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாமே நிறைய வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேப் மட்டும் வந்து இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. வேளாண்மை ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வேளாண்மை, தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய தொழில் என்னென்ன அப்படின்றது, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் புவியியல் காரணிகள் இதில் எப்படி காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது, வெப்பம் இருக்குது. இதில் நீரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, வெப்பமில் என்னென்ன பாயிண்ட்ஸு, மண்ணால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீர்ப்பாசனத்தில் என்ன இருக்குது, நிலத்தோட்டமில் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா. ஈஸியாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மைண்ட் மேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் அதாவது மைண்ட் மேப் வர மாதிரி இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு சிலதை வந்து கொடுக்க முடியாத பாயிண்ட்ஸாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இது வந்து அதாவது வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் இருக்கிறதுனால அந்த இடம் அதாவது அந்த ஷேப் மட்டும் வந்து மாறி இருக்கும், ஓகேங்களா. ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொட்டேட் பண்ணி பண்ணி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் இப்படி தான் இருக்கும் எல்லா லெசனும், ஓகேங்களா. இந்த 10 லெசன்ஸ் வந்து மைண்ட் மேப் வித் ஷார்ட் நோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 13 லெசனுக்கும் வந்து லைன் பை லைன் கொஷின் கிட்டத்தட்ட 2000 கொஷின்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இதுக்கான லிங்க் டைரக்ட் லிங்க் வந்து இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே வாட்ஸ்அப் நம்பர் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணுற மாதிரி வந்துடும், ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜிகே மட்டும் வேணும் அப்படின்னா 200 ரூபீஸ், ஓகேங்களா. இந்த லைன் பை லைன் கொஷின் வித் மைண்ட் மேப்பு மைண்ட் மேப்பும் வேணும் அப்படின்னா, இதே தமிழ் மட்டும் வேணும், தமிழ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 ரூபீஸ், ஓகேங்களா. இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா 399, ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இதோட இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து விற்கும் போதே வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து வீக்லி வந்து டெஸ்ட் பேட்சை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில இஷ்யூனால வந்து எங்களால் கொண்டு வர முடியல. இந்த சண்டே இல்லாமல் அடுத்த சண்டேலேருந்து கன்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து அதாவது ஜென்ரல் சயின்ஸுக்கு சாரி ஜென்ரல் நாலேஜுக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து போடலான் இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக தமிழுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக இருக்குது. இது ஓஎம்ஆரும் நாங்களே வந்து கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாமுட்டி இன்பிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.